குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இந்த ஆராய்ச்சியை கடந்த 17 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பால இந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சா உலகமே தமிழ்நாட்டை பார்த்து வியக்கும். அது மட்டும் இல்லாம காலாகாலமா நாம இழந்துகிட்டு வர புகழ்பெற்ற விஞ்ஞானிகளையும் பல அறிவாற்றல் உள்ள மனிதர்களையும் இனி இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மார்ட்டின் லியோ, உங்களோட பல ஆராய்ச்சிகளை நாங்க கூட இருந்தே பார்த்திருக்கோம். இதுல உங்களோட சில ஆராய்ச்சிகள் தான் தோல்வியை சந்திச்சிருக்கு. ஸோ உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த தடவை நீங்க சொல்றது மனித உயிரோட விளையாடுற ஆராய்ச்சி, இதுல நீங்க தோல்வி அடைய மாட்டீங்கிற உறுதியை கொடுக்க முடியுமா? என்னுடைய பல ஆராய்ச்சிகள் தோல்வியை சந்திச்சிருக்கு, ஆனா வெற்றி அடையும்னு நான் நம்புறதை மட்டும்தான் இங்க கொண்டு வந்திருக்கேன். அந்த வகையில இந்த ஆராய்ச்சி கண்டிப்பா தோல்வியை பார்க்காது, பார்க்கவும் விடக்கூடாது. இந்த ஆராய்ச்சியுடைய வெற்றி விஞ்ஞான வளர்ச்சிய உலக லெவலுக்கு கொண்டு போக போகுது. இதனோட முடிவுல நமக்கு கிடைக்க போறது என்னன்னா அழிவில்லா மனித அறிவாற்றல். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சர் ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த மாதிரி விஞ்ஞானியுடைய அறிவை நம்ம இழந்துட்டோம், இனி இழக்க போறது இல்ல. ஒரு நிமிஷம், யூ மீன் பிரெயின் டிரான்ஸ்பிளேஷன்? ஆமா, மூளை மாற்று அறுவை சிகிச்சை. இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட மூளையை எடுத்து மென்டலி டிசார்டர் ஆன ஒருத்தருக்கு பொருத்தி செயல்பட வச்சா பல விஞ்ஞானிகளை நம்ம இழக்காம இருக்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா அறிவே இனிமேல் யாரும் வளர்த்துக்க வேண்டாம், ஸ்கூல் காலேஜ் கூட தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. நோ, நான் அப்படி சொல்ல வரல. பெரிய பெரிய விஞ்ஞானியுடைய அறிவை இழக்காம இருக்கலாம், அதத்தான் சொல்ல வந்தேன். ஓகே, மிஸ்டர் லியோ, நீங்க இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிசர்ச்சை சக்சஸ் பண்ணிட்டா கூட இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? ஹார்ட்டை மாத்துறதுல இருந்து ஹேரை மாத்துறது வரைக்கும் சாத்தியமானு கேட்டாங்க, அது நடைமுறைக்கு வந்த பிறகு தான் ஒத்துக்கிட்டாங்க. இதுவும் அப்படிதான். ஐ அம் சாரி மிஸ்டர் லியோ, பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. டெவலப்டு கண்ட்ரீஸ் இந்த ரிசர்ச்ல பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நாம இங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறது பெரிய தப்புன்னு தோணுது. நீங்க சொல்ற கதையெல்லாம் வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வேணா எடுக்கலாம். அதுக்கு எந்த முட்டாளையாவது வச்சு படம் டைரக்ட் பண்ணலாம். ப்ளீஸ், திஸ் இஸ் ரிடிகுலஸ். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது உங்களுக்கு கேளுங்க. ஸ்டாப் திஸ் கான்ஃபரன்ஸ் சார். ப்ளீஸ் கேளுங்க, சொன்னா கேளுங்க சார். ஒரு காபி கொண்டாமா? ஓகே சார். கெவின் சார், தெளிவா இருந்தா தான் பிரச்சனை. இப்ப மூட் அவுட்ல இருக்கார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஹே, கான்ஃபரன்ஸ் என்னாச்சு? வழக்கம் போல அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஒழுங்கா நாளுக்காக சம்பாஷம் இல்லாம அறிவில்ல அறிவாற்றல், அக்கறை இல்ல நினைவாற்றல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அழுது இல்லாம நம்மளும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்கு. ஹே, கிரிட்டிசைஸ் பண்ணாம கொஞ்சமாவது அவர் மாதிரி திங்க் பண்ண ட்ரை பண்ணு. வாட் யூ சேயிங்? அவர் மூளை மாத்திரார், நான் இதயத்தை மாத்திரேன். சேம் ஜாப். ஆ, வரேன் சார். ஷிபா, கான்ஃபரன்ஸ் பத்தி மட்டும் பேசிராத. சார், என்னமா டல்லா இருக்க? இல்ல சார், நான் ஒரு கனவு கண்டேன். என்ன? நான் அடுத்த கான்ஃபரன்ஸ் அவமானப்பட திரும்புற மாதிரியா? ஐயோ சார், அப்படி இல்ல. நான் உயரமான இடத்துல இருந்து கீழே விழற மாதிரி அடிக்கடி கனவு வருது. அதான் இந்த மாதிரி கனவு நிறைய பேருக்கு வரும். மேல இருந்து கீழே விழுற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி. இது ஆதி காலத்து மனுஷன் பாறைங்க மேலயும் மரக்கலையிலயும் படுத்துருந்தானே, அங்க இருந்து ஆரம்பிச்ச பயம். மூளையில இருக்கிற செய்தி அடுத்த தலைமுறைக்கும் வருது. நான் மூளையே மாத்தலாமான்னு ட்ரை பண்றேன், எந்த மனைன்னு ஒத்துக்க மாட்டான். சார், காஃபி ஆறுது. நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ இல்ல சார். ஆமான்னு சொல்லிருந்தா இதோட நிறுத்திருப்பாரு. என் அரை நேரத்துக்கு முத்தம் கொடுக்க முடியாது. ஷிபா, எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் முதல்ல தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. ரைட் பிரதர்ஸ், ஆகாயத்துல பறக்க முடியும்னு சொன்னப்போ பறவைகளுக்கும் தேவதைக்கும் தான் கடவுள் பறக்கிற சக்தியை கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ மனுஷன்
உலகம் உருண்டு கலிலியோ சொன்னப்போ அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொன்னா யாராவது நம்பிருப்பாங்களா? கரெக்ட் தான் சார். ஆனா பிரெயின்ங்கிறது ஹார்ட் மாதிரி வெறும் பம்ப் மட்டும் கிடையாதே, ஒரு மனுஷனோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸுமே அதுலதான் இருக்கும். அதையே மாத்தணும் போது பெரிய சேலஞ்சா இருக்குமே. அததான் ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்றேன். ஒரு பொண்ணோட பிரெயினை ஒரு ஆணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா? ஏற்கனவே இந்த தப்பு செஞ்சிருச்சு, அதுல மாட்டினவங்க தான் திருநங்கைகள். கெவினுக்கு இதெல்லாம் தெரியுமே. கெவின், கெவின் சார், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷீபாக்கு சொல்லி தரது இல்லையா? டாக்டர், நான் சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல நீங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல சொன்னதை கேளுங்க. இந்த ரிசர்ச் எல்லாம் விட்டுட்டு நாளுக்கா சம்பாதிக்கிற வழிய பாருங்க, நாங்களும் உங்களை நம்பிதான் இருக்கோம். நீ உனக்காக வாழறத பத்தி பேசுற, நான் இந்த உலகத்துக்காக வாழறத பத்தி பேசுறேன். எது நீயே முடிவு பண்ணிக்க. ரெடி சவுண்ட். MGR ranganna nambiyar da style na superstar green by na namma surya da hey nadi pukku tanda yara simma kuralunda avarude vari sar devar maganda tolly bolly holy sandal ella vittume all round namma kal super winner da kutta tanda hey down beat da fast beat MGR ரங்குன்ன நம்பியறதான் ஸ்டைலுன்ன சூப்பர் ஸ்டார் ட்ரீம் பாய் நம்ம சூர்யாதான். கௌதம் இங்க வா. ஷாட் ஓகே மோகன், நெக்ஸ்ட் ஷாட் போலாம். பாய்ஸ் ரெடி? 1 2 3 4. ஸ்டெப் சேஞ்ச். செல்போனும் போல்டாச்சு, எஸ்எம்எஸ் போராச்சு, வெப்கேமும் தயடாச்சு, போ கம்ப்யூட்டர் கற்போடு நாள் தோறும் விளையாடி டீனேஜ் பேடாச்சு, போ ராங் நம்பர் கூட லக் நம்பர் ஆகி ராக்கெட்டில் ஏத்தி விடுவே, டீப் நம்பர் கூட டீல் பேச போக ராக்கெட்டு போட்டு விடுவே, மிஸ் காலில் வீழாதே, மீட் பண்ண எண்ணாதே, மிஸ் ஆகி போகாதே, புஸ்வானம் ஆகாதே, லவ் என்று வைரஸ் வந்தாலே உன் ஹார்ட் டிஸ்க் ஹேங் ஓவர் தானே. ஷாட் ஓகே கேசவன், எடுத்த வரைக்கும் எடிட் பண்ணி பாத்துறலாமா? பாத்துறலாம் பாத்துறலாம். ரைட் அண்ணா எம்ஜிஆர் ரங்குன்னா நம்பியாரு தான், ஸ்டைல் அண்ணா சூப்பர் ஸ்டார் ட்ரீம் பாய் நம்ம சூர்யா தான். பேலன்ஸ் அங்க வந்துருச்சா? முகம் மாறி ஒளியாலே சிலையாகி கலையாகும் கருங்கற்கள் தான், விதையாகி பயிராகி பேர் விட்டு மண் மொட்டி தடை தக்கும் சிறு மொட்டு தான். வாழலாம் வா, வாகை சூடலாம் வா, கல் தாண்டி முள் தாண்டி வா, வா தீண்டலாம் வா, அக்கே பெயர் தீண்டலாம் வா, லைஃப் தான் லைக் பண்ணி வா, உடையாதே புதிராதே வீடாதே, நில்லு நில்லு சோர்வாக சாயாதே, மலை போலே வென்று நில்லு, நெஞ்சோடு நம்பிக்கை கொண்டால் உன் வேர்வைக்கு வெற்றி உண்டாதோ.
ஃபைட்டன்னா எம்ஜிஆர் ரங்குன்னா நம்பியார் தான் ஸ்டைலுன்னா சூப்பர் ஸ்டார் ட்ரீம் பாய்னா நம்ம சூர்யா தான் நடிப்புக்கு தந்த யார் சிம்ம குரலும் தான் அவரோட வாரிசர் தேவர் மகன் தான் டாலி பாலி ஹோலி சாண்டல் எல்லா விட்டுமே ஆல்ரவுண்ட் நம்ம ஆக்கள் சூப்பர் வின்னர் தான்